ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஈவினிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஈவினிங் பிளாக்ல வந்து நான் வந்து ஒரு ரெசிபி செய்யலாம் அப்படின்னு, ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இல்லை ஒரு ஸ்வீட் மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வீடியோ யூடியூப் வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து ஒரு வீடியோ வந்து ஒன்று கிளிக் ஆச்சு. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா வந்து கிண்ணத்தாம்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி. ஸோ அது வந்து பார்க்கவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் இது வரைக்கும் வந்து என்னோடய வாழ்நாள் நான் கேள்விப்படாத ஒரு ரெசிபி அது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்த நாகர்கோவில் சைடு, அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்மஸ் ரம்ஜான்கெல்லாம் வந்து இது செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் நான் வந்து கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ இந்த ரெசிபி வந்து இன்னைக்கு தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். அது எப்படி வருது அப்படின்னு எனக்கு தெரியாதுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போனால் தான் தெரியும் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் செஞ்சு பார்த்தா தான் எனக்கே தெரியும். ஸோ செஞ்சு பார்க்கலாம் வாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் பக்கத்தில் இருக்க பெல் சிம்லிங் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்பப்பில் வீடியோஸ் போகிறோம் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்களும் தவறாமல் நம்மளோட வீடியோஸ் வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாப்பா பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாக இந்த மாதிரி பாய் போட்டு நான் வந்து பாப்பா வந்து அது மேலே போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பெட்டு போட்டு அது மேலே படுக்க வச்சுன்னா. ஸோ இன்றைக்கி வந்து பாப்பா வந்து கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து நகர்ந்து கீழே விழுற மாதிரி வந்துட்டேன். எனக்கு வந்து பயமாயிடுச்சு. சரி, நான் அதனால் பாய் போட்டு கீழே வந்து போட்டு விட்டுருந்தேன். அடியில் வந்து ஒரு கிளாத் ஒன்று போட்டு தான் போட்டு விட்டுருந்தேன். ஸோ உச்சா போயிட்டேன், அது கொஞ்சம் ஈரமாயிடுச்சு சொல்லிட்டு காய வச்சுருக்கேன். ஸோ காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து போட்டுக்கலாம். அதனால தான் இப்படியே விட்டுருக்கேன். என்னடா கையில் காலிலலாம் வந்துட்டு கொலுசு காணுமே, விலையில காணுமே எல்லாம் பார்க்காதீங்க. ஸோ பாப்பாவுக்கு கைக்கு அந்த விலையில் வந்து ரொம்ப சின்னதாயிடுச்சு. ஸோ பிறந்தப்போ போட்டது இல்லையா, ஸோ சின்னதாயிடுச்சு. அதனால பெரிய சைஸ் வாங்கிட்டு வரணும். லாக்டவுன் அப்படிங்கிறதுனால வந்து எங்கேயுமே கடை இல்லை. ஸோ அதனால வந்து வாங்கிட்டு வரல. ஸோ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் போட்டு விட்டலாம்னு சொல்லிட்டு சைனையும் அதையும் வந்து கழட்டி வச்சிருக்கேன். பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம ரெசிபிக்கு வந்து முதல் என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பச்சரிசி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் தான் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் நீங்கள் வந்து ஊற வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து நல்லா சாஃப்டாக வந்து அரையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி 3 மணி நேரம் வந்து நம்ம வந்து ஊற வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நல்லா நைஸாக வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு வந்து இதை வந்து மாற்றிட்டு, அண்டு நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு தேவையான இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய். ஸோ வந்து தேங்காயை வந்து நான் வந்து திருவலை. உங்களுக்கு வேணால் நீங்கள் திருவி கூட எடுத்துக்கலாம். பட் நான் வந்து நோண்டி போட்டுக்கிட்டேன். ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து நான் எடுத்திருக்கேன். 1 கப் ரைஸ்க்கு வந்து நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி வந்து தண்ணி விடாமல் குறக்குறன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி மிக்ஸ் பண்ணி 2 தேங்காய்ப்பால் வந்து நான் எடுக்க போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தேங்காய்ப்பால் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு மூடி போட்டு அரைச்சிட்டு அதை வந்து நான் வடிகட்டிக்க போகிறேன். ஸோ வடிகட்டினதுக்கப்புறமா இன்னொரு டைம் வந்து நம்ம தண்ணி ஊற்றி இதே மாதிரி வந்து அரைச்சிட்டு வடிகட்டிக்கலாம். ஸோ திப்பி திப்பியாக இல்லாமல் கொஞ்சம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. தேங்காய் பால் வந்து திப்பி விழக்கூடாது அடியில் நம்ம வடிகட்டும் போது, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து அரைச்சிக்கணும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே டைமே வந்து நிறைய தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து பால் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வந்து நிறைய தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா வெளியெல்லாம் தெரிச்சிருமேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து 2 டைம் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 2வது டைம் வந்து இவ்வளோ தண்ணி ஊற்றி நான் வந்து மிக்ஸியில் போட்டு ஜாரில் போட்டு நல்லா வந்து மறுபடியும் அரைச்சி மறுபடியும் வந்து வடிகட்டிக்க போகிறேன். ஸோ திப்பி வந்து கீழே விழாத மாதிரி வந்து நீங்கள் வந்து வடிகட்டிக்கோங்க. இன்னும் கூட வந்து நம்மளுக்கு அந்த டபுள் லேயரில் வந்து வடிகட்டி வரும்ல, ஸோ நீங்கள் அதில் வந்து பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டு. பார்த்திங்களா, நம்மளுடைய தேங்காய் பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து அந்த அரிசி மாவுக்குள்ளே வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அடியில் போய் அந்த அரிசி மாவு ஃபுல்லாக தங்காத மாதிரி நீங்கள் வந்து நல்லா வந்து ரிஸ்க வச்சு நல்லா வந்து இது பண்ணுங்கள். ரிஸ்க வச்சு நல்லா வந்து பீட் பண்ணி விடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அதையும் வந்து ஒரு டைம் வந்து வடிகட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்து சர்க்கரை, தேவையான அளவுக்கு வந்து சர்க்கரை. நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை கூட எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். நான் வந்து இந்த சர்க்கரையை எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். அந்த அரிசி வந்து எடுத்த டம்ளர்லேயே அந்த அளவுக்கு போட்டிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஏலக்காய் வாசனைக்கு. ஸோ வந்து முட்டை போடுறதுனால வந்து ரொம்ப ஸ்மெல் வரும் இல்லையா, ஸோ அதனால் வந்து 3 ஏலக்காய் வந்து போட்டிருக்கேன். ஸோ வந்து இதெல்லாம் தான் அவங்க சொன்ன ரெசிபி. ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இதெல்லாமே தான் அவங்க சொன்னது. இதை தவிர வந்து வேறு எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் இதில் வந்து அவங்க ஆட் பண்ணலை. ஸோ இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதை வந்து நல்லா விஸ்க வச்சு நல்லா 1 டைம் 2 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து ஊற்றி அதை வந்து நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். ஸோ நான் வந்து இதை அப்படியே மூடி வந்து திருப்பி போட்டு நான் வந்து தண்ணி வந்து கொதிக்க வைக்க போகிறேன். 10 மினிட்ஸ் விட்டிங்க அப்படின்னா தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து புட்டிங்கை வந்து நம்ம அதில் வச்சிடலாம்.
பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். என்கிட்ட வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பாக்ஸ் இது ஒன்று தான் கொஞ்ச நாளாக ஃப்ளாட்டாக இருந்தது, ஸோ அதனால் இதை எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து நெய் தான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ நெய்யை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பேட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் தண்ணியாக தான் இருக்கணும், ரொம்ப வந்து தண்ணியாக தான் இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் தண்ணி ரொம்ப தண்ணியாக தான் இருந்தது. என்னோடதுமே ஒரு அரை பாக்ஸ் அளவுக்கு இருந்தாவே போதும். ரொம்ப வந்து தண்ணி அந்த இதை வந்து ஊற்றிட்டோம் அப்படின்னா வேகாது, ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நான் கம்மியாக தான் ஊற்றிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த பாக்ஸ் மேலே வந்து ஒரு மூடி கவர் ஆகிற மாதிரி நான் வந்து மூடி போட்டு வச்சிடுறேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீராவி வந்து உள்ளே விழுந்து இன்னும் வந்து கொலக்கொலன் ஆகாமல் இருக்கும். அதுக்காக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரம் மூடி வந்து மூடி வச்சுட்டு ஒரு 18 minutes வந்து விட சொன்னாங்க. நான் வந்து ஒரு 20 minutes கழித்து தான் வந்து நான் ஓப்பனே பண்ண போகிறேன் சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஒன்று சாப்பிட ஒன்று தரேன், சாப்பிட்றியா கேக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஒரு 1.25 hours கிட்ட விட்டுருப்பேன். அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வேகவே இல்லை, கொல 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 கொலன்னு அப்படியே தான் இருந்தது, ஒரு மாதிரி கட்டியாகவே ஆகவே இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது மாவு வேஸ்ட்டாக போயிடுமேனு சொல்லிட்டு நான் வந்து இட்லி பாத்திரத்தில் இட்டு வளர்றேன் பாருங்கள், பனியார கல்லில் போட்டு நான் வந்து சுட்டு பார்த்தேன். அப்பயுமே வந்து திருப்ப முடியல, அடியில் மட்டும் ஒட்டிக்குது ஆனால் வந்து திருப்பவே முடியல. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஷ்ஷோடைய ரிசல்ட் இது தான், செம்ம ஃப்ளாப்பு செம்ம ஃபெயிலியருங்க. ஸோ தயவு செஞ்சு இது யாருமே ட்ரை பண்ணாதீங்க. ஆண்டி அத்தை மாமா எல்லாரும் பாக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வந்து வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, பயங்கர கேவலமாக இருந்திருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நானும் இன்னமும் ட்ரை பண்ணி பார்த்துங்க, அப்பயுமே வந்து சரியாகவே வரல. அவங்க சொன்னபடி நான் வந்து அதே தான் செஞ்சேன். என்ன ஒன்று தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டுருப்பேன்னு நினைக்கிறேன், என்னென்னு எனக்கு தெரியல. ஆனால் தண்ணி மாதிரி இருந்தால் தான் வந்து கொஞ்சம் புட்டிங் மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. எனக்கு என்னென்னு தெரியல, கரெக்டாக தான் பண்ணேன், அவங்க சொன்ன மாதிரி தான் பண்ணேன். பட் ஏன் எனக்கு கரெக்டாக வரல? சரி ஓகே, தெரியாத விஷயத்தில் வந்து இனிமேல் இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த கிண்ண தாப்பம் ரெசிபியை வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ வேறு ஏதாவது ஒரு நல்ல ரெசிபி வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நல்லபடியாக வரும். நானுமே வந்து மெட்ராஸ் சமையல், ஸோ அவங்களோடது பார்த்து தான் பண்ணேன். அப்பயுமே எனக்கு வந்து கரெக்டாகவே வரல. ஒருவேளை மெஷர்மெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேபி ஃப்யூச்சரில் வந்து நான் இதே ரெசிபியை மறுபடியும் செஞ்சேன் அப்படின்னா வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். மறுபடியும் இந்த விபரீத விளையாட்டுக்குள்ளே நான் வரமாட்டேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வந்து இந்த வ்ளாக் வந்து இதோட முடிய போகுது. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துக்கு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ எவ்வளோ வீடியோஸ் வரும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்களும் தவறாமல் நம்மளோட வீடியோஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.